பிரில்லியன்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து ரொம்பவே நான் ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா எதுவுமே நான் ரொம்ப பெருசாக பண்ணதில்லை. இன்னைக்கு வந்துட்டு எப்படியாவது நம்ம சேனலில் நம்ம வந்து ஜூலை மந்தில் எடுத்த ஹிந்து எடிட்டோரியலோட எல்லா வக்காபுலரியும் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாதி கவர் ஆயிடுச்சு. அதுக்கு மேலேயும் போட்டிருக்கலாம், ஆனால் ரொம்ப பெரிய செஷனாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை வந்து பார்ட் ஒன்னாக வச்சாச்சு. இன்னும் ஒரு 2-3 டேஸில் பார்ட் டூவும் வந்துடும். ஓகேவா? இதுவே உங்களுக்கு வந்து 60+ வேர்ட்ஸ் வந்து நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 60-க்கு மேற்பட்ட ஒரு புது வேர்ட்ஸ் நீங்கள் வந்து படிக்கிறதா இருக்கும். ஸோ ஹிந்து பேப்பர் அப்படிங்கிறது நார்மலாக படிக்கிறத விட காம்படிஷன் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க தான் ரொம்ப அதிகமாக படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஓரளவு அந்த ஜெயிக்கிற கோட்டை தாண்டவங்க எல்லாருமே ஓரளவு படிச்சிருவாங்க அந்த ஹிந்து பேப்பரை வந்துட்டு. படிக்காதவங்களும் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மேட்ரு கிடையாது. இருந்தாலும் இதை படித்தா இன்னும் கொஞ்சம் நம்ம ஈஸியாக இருக்கும். நம்மளோட இங்கிலீஷ் செக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே நம்மளோட மார்க்ஸ் எல்லாம் பூஸ்ட் பண்ணிவிடும் அப்படின்றது தான் எல்லாரோட நம்பிக்கையும். ஸோ அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நம்ம டெய்லியும் ஹிந்து எடிட்டோரியல் நிறைய பேர் வந்து ஒரு ஹேபிட்டாக வச்சு படிச்சிருவோம். ஆனால் அதில் நம்ம பண்ணுற தப்பு என்னன்னா, அதில் நம்ம படிச்சிருக்க புது வேர்டெல்லாம் வந்து ரிவைஸ் பண்ண மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அப்படியே ரிவைஸ் பண்ணாலும் கூடமே அதை போய் ஒரு மார்க் டெஸ்ட்டாக எடுத்து நம்ம படித்த வேர்டெல்லாம் வச்சு நம்மளால் மார்க் எடுக்க முடியுதா அப்படின்னு ஒரு மார்க் போட்டு பார்க்க மாட்டோம், ஒரு டெஸ்ட் போட்டு பார்க்க மாட்டோம். ஸோ அங்கே தான் லேக் ஆகிடும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடிட்டோரியல் நம்ம போட்டாச்சு நம்மளோட சேனலில். இப்போ அதில் நம்ம படித்த வேர்ட்ஸ் எல்லாம் இனிமேல் ரிவைஸ் பண்ணவும் போகிறோம். நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்றே ஒன்று தான், ரிவைஸ் பண்ணிவிட்டு டெய்லி ஒரு மார்க் போட்டு பார்க்கணும் இங்கிலீஷ் செக்ஷனுக்காக, அவ்வளோதான். ஸோ இது வந்து காம்படிஷன் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்காக, கம்யூனிகேஷனுக்கு படிக்கிறவங்களுக்காக நீங்கள் இந்த செஷனை எடுத்து இப்போ படிக்க வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் வந்துட்டு கூடோஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா மற்றவங்களாம் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக படிக்கிறாங்க, ஆனால் நீங்கள் வந்து உங்களை நீங்களே க்ரூம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக படிக்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ஒரு கைத்தட்டல் கொடுத்துடணும். ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து டக்கு 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 டக்குன்னு ரிவைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இன்னொன்று, இதில் வந்துட்டு அந்த வேர்ட், அந்த வேர்டுக்கான மீனிங் நான் சொல்லிவிடுவேன். அதோட ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நம்ம பார்த்துரும். சினனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் நீங்கள் தான் அந்த வேர்டுக்கு பார்த்துக்கணும். அது வந்து இந்த வீடியோவில் இருக்காது, சரிங்களா? ஓகே, பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குவஸ்ட். குவஸ்ட் குவஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு லாங் சர்ச், ஏதோ ஒன்று ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கோம், ஒரு தேடலை, ஒரு சர்ச்சிங் தான் குவஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து ரெட் கலரில் இருக்கும் எல்லாத்துலேயுமே. தே வெண்ட் ஆன் அ குவஸ்ட் ஃபார் கோல்டு அப்படின்னா அவங்க வந்துட்டு அவர்கள் வந்துட்டு கோல்டை தேடி போனார்கள். ஓகேவா? அவர்கள் வந்துட்டு கோல்டை தேடி போனார்கள். ஸோ இந்த இடத்துல குவஸ்ட் அப்படிங்கிறது ஒரு தேடலை வந்து குறிக்குது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ரிக்ளூட். ப்ரிக்ளூட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ப்ரிக்ளூட் அப்படின்னா என்னன்னா ஒரு விஷயம் நடக்கிறதுலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது, தடுக்கிறது, அதுதான் வந்து ப்ரிக்ளூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். வி வில் ப்ரிக்ளூட் ஃப்ரம் கன்சிடரேஷன் அப்படின்னா நாங்கள் அதை கன்சிடர் பண்ணுறதுலேருந்து, அதை கவனத்தில் எடுத்துக்கிறதுலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணி வச்சுருவோம். ஏதோ ஒரு வேண்டாத விஷயமா இருக்கும், அதனால் இப்படி சொல்கிறாங்க. நாங்கள் கண்டிப்பாக இதை கன்சிடர் பண்ணுறதுலேருந்து, இதை ஏற்றுக்கிறதுலேருந்து இதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணி வைப்போம், தடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஓகேவா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் போயிடுவோமா? மெட்டிகுலஸ். மெட்டிகுலஸ் அப்படின்னா என்ன பார்த்துருவோமே. மெட்டிகுலஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் அட்டென்ஷன், அதாவது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடியது, வெரி கேர்ஃபுல்லாக கவனிக்கக்கூடியது, அதை தான் வந்து மெட்டிகுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஓகே, கீழே பாருங்கள் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்னென்னு. ஹி வாஸ் மெட்டிகுலஸ் அபவுட் ஹைஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சுகாதாரத்தை வந்து அவர் ரொம்ப மெட்டிகுலஸாக, ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப உன்னிப்பாக, ரொம்ப ப்ரிசைஸாக வந்து பண்ணிட்டுருக்காரு. ஸோ சுகாதாரம் தான் அவருக்கு எல்லாமே. ஓகேவா? லீதால். லீதால் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துருவோமா. அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆபத்தை ஏற்படுத்துறது, ஒரு அந்த அளவுக்கான ஒரு டேஞ்சரை ஏற்படுத்துறது, சஃபிஷியன்ட் டு காஸ் டெத், அதான் வந்து லீத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆல் தீஸ் நைவ்ஸ் ஆர் அப்சல்யூட்லி லீத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கத்திகள் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே டேஞ்சரானது, ரொம்பவே ஆபத்தை விளைவிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மிஸ்ஆப். மிஸ்ஹாப்னா என்னப்பா அப்படின்னா, மிஸ்ஹாப்னா அன்லக்கி ஆக்சிடென்ட், எதிர்பாராத விதமாக, மேக்ஸிமம் ஆக்சிடென்ட்னாவே எதிர்பாராத விதமாக நடக்கிறது தான். இருந்தாலும் ரொம்பவே நீங்கள் வந்து அந்த இடத்துல எடன் வச்சு எதிர்பார்க்காம ஒரு சடன் ஷாக்காக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்துட்டு மிஸ்ஹாப் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், த ஃபயர் வாஸ் அ ட்ராஜிக் மிஸ்ஹாப் தட் குட் ஹாவ் பின் ப்ரிவென்டட் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த நடந்து முடிஞ்ச இந்த ஃபயர் வந்துட்டு ரொம்பவே ஒரு ட்ராஜிக்கான, ஒரு எதிர்பாராத ஒரு ஆக்சிடென்ட் தான். ஆனால் அதை ப்ரிவெண்ட் பண்ணியிருந்துருக்க முடியும், நினச்சிருந்தா தடுக்கக்கூடிய ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் தான் இது அப்படின்றத சொல்லியிருக்காங்க, சரிங்களா? பிசட். பிசட் பிசட் பிசட்னா என்னன்னு சொல்லி பார்த்துருவோமா. பிசட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு ட்ரபிள், ஒருத்தவங்களையோ இல்லை ஒரு விஷயத்தையோ வந்து என்னது கண்டினியூஸாக வந்து அவங்களுக்கு ட்ரபிள் பண்ணிகிட்டே இருக்கிறது, ப்ராப்ளம் கொடுத்துட்டே இருக்கிறது, டிஃபிகல்ட் கொடுத்துட்டே இருக்கிறது, அதுதான் பிசட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். The country has been beset by economic woes for the past decade அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்ட்ரி வந்துட்டு என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா
இந்த கண்ட்ரி ஏதோ ஒரு கண்ட்ரியை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எக்கனாமிக் வாவ்ஸ் கஷ்டங்களால, எக்கனாமிக் கஷ்டங்களால வந்து கடந்த 10 வருஷமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, ஓகேவா, கண்டினியூஸாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவுட்ரேஜ், அவுட்ரேஜ் அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, an extremely strong reaction of anger, அதாவது ரொம்பவே என்ன சொல்கிறது, தாங்கிக்க முடியாத தன்னோட கோபத்தை ஒரு ஷாக்கை வெளிப்படுத்துறது தான் வந்து அவுட்ரேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க, only when alone together were they free from such outrage and pain அப்படின்றாங்க. ஸோ ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, அதாவது தனிமையில் இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியுது, தனிமையில் நம்ம இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் வந்து இந்த மாதிரி பெயின், இந்த அவுட்ரேஜ், இந்த அடக்க முடியாத கோபம், ஆங்கரில் இருந்துட்டு வெளியில் இருக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க, ஓகேவா. ரொம்ப தனிமை விரும்பி போல. இம்பெக்கபிள், இம்பெக்கபிள் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குறை கூறவே முடியாத, ஒரு ஃபால்ட்டு சொல்லவே முடியாத அளவுக்கு ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்தில் வந்து பக்காவான ஆளாக இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் வந்து இம்பெக்கபிள், ஓகேவா. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள், ஷீ ஹேட் அன் இம்பெக்கபிள் ரெப்யூட்டேஷன் அப்படின்னா, அவள் வந்து குறை சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு நற்பெயரை வந்து வச்சுருந்தா, நல்ல பெயரை வந்து வச்சுருந்தா அப்படின்றத சொல்கிறாங்க. நயன்தாரா இஸ் என் இம்பெக்கபிள் ஆக்ட்ரஸ் அப்படின்னா, நயன்தாரா வந்துட்டு ரொம்பவே குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நல்ல ஆக்ட்ரஸ், அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம், ஓகேவா. அகின், அக்கீன், அக்கீன்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு சிமிலர் கேரக்டர், ஏதோ ரெண்டு விஷயம் வந்துட்டு அலைக் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ரெண்டும் வந்து ஒரு சிமிலர் கேரக்டரில் இருக்குது அப்படின்னா அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அக்கீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். த டூ லாங்குவேஜஸ் ஆர் க்ளோஸ்லி அக்கீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதோ ரெண்டு லாங்குவேஜை காட்டி இந்த ரெண்டு லாங்குவேஜும் பார்க்குறதுக்கு ஒரே சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா. கண்டேஜியஸ், கண்டேஜியஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துருவோமா. கண்டேஜியஸ்னா என்னன்னா, ஆஃப் அ டிசீஸ் ஸ்ப்ரெட் ஃப்ரம் ஒன் பர்சன் ஆர் ஆர்கானிசம் டு அனதர், அதாவது ஒரு டைரக்ட் கான்டாக்ட்னால ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட பரவக்கூடிய ஒரு டிசீஸை வந்து கண்டேஜியஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது தொற்று தன்மை உடையது, சரிங்களா. ஓகே, அதுக்கான எக்ஸாம்பிள் சொல்லி பார்த்துருவோம். ஐ வாஸ் நாட் அலோட் டு விசிட் த ஹாஸ்பிட்டல் பிகாஸ் மை கிராண்ட் ஃபாதர் வாஸ் கண்டேஜியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து என் கிராண்ட் ஃபாதரை போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்கவே முடியல, பார்க்க அனுமதிக்கலை, ஏன்னா அவர் வந்து கண்டேஜியஸ், அதாவது தொற்று தன்மையுடைய ஒரு டிசீஸ் இல்லைன்னா அவர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்காரு, அதனால அவரை என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, சரிங்களா. டெலிபரேட், டெலிபரேட், டெலிபரேட்லி அப்படின்னு கூட சொல்லுவாங்க பார்த்தீங்களா. டெலிபரேட் அப்படின்னா என்னன்னா, அதாவது ஒரு ஒரு விஷயத்த தெரிஞ்சே கான்சியஸாக இன்டென்ஷனோட ஒரு விஷயத்த பண்ணுறோம், வேணும்னே ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னா அதான் டெலிபரேட் அப்படிம்பாங்க. இது வந்து கெட்டதுக்கு மட்டும் கிடையாது, நல்ல விஷயமே ஒரு இன்டென்ஷனோட, ஒரு நல்ல இன்டென்ஷனோட பண்ணுறதையுமே வந்து டெலிபரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா. இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள், த ஜூரி டெலிபரேட்டட் ஃபார் 2 days பிஃபோர் ரீச்சிங் எ வெர்டிக்ட் அப்படின்னு இருக்காங்க. ஸோ வெர்டிக்ட் அப்படின்னா என்னென்னா ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு, சரிங்களா. ஸோ தீர்ப்பு வழங்குறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஜூரி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடுமையாக வந்துட்டு இதை வந்து வேணும்னே வந்துட்டு, மீன்ஸ் வேணும்னேனா தேவை, தீர்ப்புக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஆராய்ச்சி வந்து தேவை இல்லையா, ஸோ வெர்டிக்ட்டுக்கு 2 நாள் முன்னாடி ஒரு நல்ல விசாரணை நடத்தியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஓகே, அக்கம்ப்ளிஷ், அக்கம்ப்ளிஷ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி இது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அக்கம்ப்ளிஷ் அப்படின்னா ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறது, அச்சீவ் பண்ணுறது, அதுதான் அக்கம்ப்ளிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள், இட் சீம்ட் வெரி டவுட்ஃபுல் வெதர் ஹி வுட் அக்கம்ப்ளிஷ் ஹிஸ் டிசையர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்துட்டு அவனோட டிசையரை, அவன் நினச்சதை, அவனோட கோலை வந்து அடைவானா அப்படின்னா அதுவும் டவுட்டு தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ அவனோட கோலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அடைவானா அப்படிங்கிறது பெரிய டவுட்டு தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, சரிங்களா. கண்டிப்பாக போர் லைட்டாக தான் அடிக்கும், சும்மா வேணும்னே மதியம் பார்த்துட்டு படுத்து தூங்காதீங்க, சரிங்களா. ஸோ கண்டிப்பாக படிக்கணும், முடியலன்னா கூட டெய்லி ஒரு 10 வேர்ட்ஸாக வச்சு படிச்சுடுங்க, சரிங்களா. இன்னும் சில பேர் நினைப்பீங்க, இதுக்கு ஒரு பிக்சர் போட்டு வைக்கலாம்ல, இதுக்கு ஒரு மியூசிக் போட்டு வைக்கலாம், இது ஒரு டான்ஸ் போட்டு வைக்கலாம், இது என்ன என்டர்டைன்மெண்ட் வீடியோவா, இதெல்லாம் போட்டால் தான் நீங்கள் படிப்பீங்களா, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். படிப்புனா எங்கே வேணால் உட்காந்தா படிச்சிடணும், அதான் படிப்பு. ஸோ இது ஓவராக பேசக்கூடாதுல்ல, வாங்க. ஸோ என்டர்டைன்மெண்ட் வந்து நமக்கு தனியாக இருக்கும். ஸோ இதை ஒரு 10 வேர்டு படிச்சுட்டு நீங்கள் போய் ஒரு பாட்டு கேட்டிங்கன்னா கூட அது ஒரு என்டர்டைன்மெண்ட் தான், ஆனால் படிக்கிறதே என்டர்டைன்மெண்ட்டாக படித்து ஏற்றுறது, ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கலாம். டீட்டோரியல் வந்து என்டர்டைன்மெண்ட் எதிர்பார்க்காம கொஞ்சம் படிச்சிருங்க, சரிங்களா. ஓகே பிரில்லியன்ஸ், ஏன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக படிச்சிருவீங்க, இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஐ ஷியோர் யூ வில் ஃபினிஷ் திஸ் வீடியோ. ஓகே, ஸ்டாண்ட் ஆஃப்,
ஸ்டாண்ட் ஆஃப் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நிறைய தடவை நம்ம எடிட்டோரியல்ல சொல்லியிருப்போம், அதாவது தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை. இப்போ வந்து ரெண்டு குரூப் இருக்கிறாங்க, ஆப்போசிட் குரூப் அப்படின்னா, நீ பண்ணா நான் பண்ணுவேன், நீ ஒதுங்கி போனாதான் நான் ஒதுங்கி போவேன், அந்த மாதிரி ரொம்ப ஆழமா அதுக்கு ஒரு சொல்யூஷனே கொடுக்காத மாதிரி நீண்டுட்டே இருக்க பார்த்தீங்களா, அந்த பிரச்சனை அந்த சர்ச்சை தான் ஸ்டாண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க பாருங்க என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, த ஸ்டாண்ட் ஆஃப் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஓவர் ஹூ ஓன்ஸ் த மவுண்டேனியஸ் காஷ்மீர் ரீஜியன் ரிமைன்ஸ் லீத்தல். இந்த லீத்தல்னா என்னங்கிறத கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம் இல்லையா, டேஞ்சர். அது கூட நைவ்ஸ் கத்தியை வச்சு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஓகே, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளம் ரொம்ப நாளாக, எது மேலே இந்த காஷ்மீரோட ரீஜனை யார் வச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் ரொம்ப நாளாக தீர்க்க முடியாமல் இருக்கு இல்லையா, அது வந்து இன்னமும் ஒரு டேஞ்சரான விஷயமாக தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இம்பீரியலிசம், இம்பீரியலிசம்னா என்ன, இம்பீரியலிசம்னா என்ன பார்த்துருவோமா, வல்லதிகாரம்னு தமிழ்னு சொல்லுவாங்க. அப்போ வல்லதிகாரம்னா என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி தான் எனக்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ அப்படின்னாங்க என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம் சரிங்களா. ஓகே, இம்பீரியலிசம் இஸ் எ பாலிசி ஒரு ஐடியாலஜி ஆஃப் எக்ஸ்டெண்டிங் த ரூல் ஆர் அத்தாரிட்டி ஆஃப் அ கண்ட்ரி ஓவர் அதர் கண்ட்ரிஸ் அண்ட் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தன்னோட அதிகாரத்தையோ தன்னோட அதிகாரத்தை வந்து இன்னொரு கண்ட்ரி மேலேயோ இன்னொரு பீப்புள் மேலேயோ செலுத்துறது, அது வந்து ஃபோர்ஸ் பண்ணியோ இல்லை அவங்களோட மிலிட்ரி ஃபோர்ஸை யூஸ் பண்ணியோ அந்த அதிகாரத்தை எடுத்துக்கிறது, இல்லை பொலிட்டிக்கலாக எக்கனாமிக்கலாக அந்த மக்களை கண்ட்ரோல் பண்ணுறது, அதுதான் இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க, ஷி அக்யூஸ்டு த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. ஸோ அக்யூஸ்டு அப்படின்னா குற்றம் சாட்டுறது சரிங்களா, யாரோ ஒரு பொண்ணு வந்து குற்றம் சாட்டியிருக்கு இந்த மாதிரி எக்கனாமிக் இம்பீரியலிசம், எக்கனாமிக் மேலே அவங்க செலுத்துகிற அந்த வல்லதிகாரம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் செலுத்துகிற அந்த வல்லதிகாரம் வந்து குற்றம் சாட்டியிருக்கு ஒரு பொண்ணு ஏதோ தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு, அதை தான் இங்கே எக்ஸாம்பிளாக நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா. ஓகே, டிக்ரை அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துருவோமா, டிக்ரை அப்படின்னா பப்ளிக்லி டினவுன்ஸ் பப்ளிக்லி டிக்ளேர் டு பி ராங் ஆர் ஈவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை பப்ளிக்காக இல்லை ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டில் சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப தப்பாக இருக்குது, ராங்காக இருக்குது, இது வந்து டேஞ்சர், இது தப்பு அப்படின்ற சொல்கிறாங்கன்னா அதை தான் வந்து டிக்ரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், இன் ஹர் ஆர்டிக்கல் ஷி டிக்ரைஸ் த பொல்யூஷன் ஆஃப் என்விரான்மெண்ட் பை மேனுஃபேக்சரர். ஸோ வெட்ட வெளிச்சமாக ஒரு பொண்ணு வந்து சொல்லிடுச்சு, இந்த மேனுஃபேக்சரர் உற்பத்தியாளர்களால் தான் இந்த என்விரான்மெண்ட்டில் பொல்யூஷன் ஏற்படுதுன்னு முடிவு செஞ்சு அந்த பொண்ணு பப்ளிக்காக சொல்லிடுச்சு, பப்ளிக்காக டினவுன்ஸ் பண்ணிடுச்சு ஓகேவா, அதுதான் வந்து டிக்ரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. நடுவில் கொஞ்சம் கதை பேசினா ஜாலியாக இருக்கும் இல்லையா. சரி, நானும் ஒரு கதை சொல்கிறேன். இந்த மாதிரி நான் அடிக்கடி வந்துட்டு ஹிந்து எடிட்டோரியல் வந்து லேட்டாக போடும்போது, ஏன்னா நானும் உங்களை மாதிரி தான் ரொம்ப சோம்பேறியாக இருக்கும், வந்து இந்த ஹிந்து எடிட்டோரியல் வந்து படிச்சிருவேன் நான் வேகமாக படிச்சுட்டு, அதை வந்து எடிட் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து அப்படி ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும். ஸோ அதனால நிறைய தடவை லேட் பண்ணுவேன். ஆனால் இதெல்லாம் ஸ்டார்டிங்கில், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூட பேசணும்னா நான் வீடியோ போடணும், அப்போ போட்டால் தான் நீங்கள் கமெண்ட்டில் வந்து பேசுவீங்க, உங்க கூட பேசுறது எனக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஸோ அதுக்காகவே நான் வந்து எடிட்டோரியல் வந்து டெய்லி படிச்சிடுறது, எந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணிட்டு வந்து நான் எடிட்டோரியல் படிச்சுக்கிட்டே தான் டீயே குடிப்பேன். ஸோ அப்படி படிக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சில சமயம் ரெக்கார்ட் பண்ணுறது, நெட்ஒர்க் இஷ்யூ, அந்த மாதிரி நிறைய இஷ்யூ இல்லைன்னா எனக்கு நிறையா ஒர்க் வந்துடும் அன்னைக்குன்னு பார்த்து அப்போலாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஓகே, எப்படா எடிட்டோரியல் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவேன். ஓகே, கதையை வந்து இதை முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணலாம் சரியா. கதை பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போயிருங்க ஓகேவா. ஓகே, கன்ஃப்ரண்டேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃப்ரண்டேஷன் அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு விரோதமாக ஒரு மோதல் ஓகேவா. இப்போ வந்து ரெண்டு குரூப் இருக்குது, அவங்களுக்குள்ள கன்ஃப்ரண்டேஷனாக ஒரு மோதல், ஒரு ஹீட்டான ஆர்குமெண்டிவ் சுச்சுவேஷன், அதை தான் வந்துட்டு கன்ஃப்ரண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. உங்களுக்கு ஒரே வார்த்தைனா இது ஒரு மோதல் ஓகேவா. இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள், தேர் வர் செவரல் வயலண்ட் கன்ஃப்ரண்டேஷன் பிட்வீன் ரிவல் கேங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரிவல் ரைவல்னு கூட ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு காம்படிட்டர் இல்லைனா எதிரெதிராளர்கள், சேம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லை சேம் பலமுடைய எதிரெதிராளர்களை தான் வந்து ரைவல் அப்படிம்பாங்க. ஸோ ரெண்டு ரவுடி கும்பலுக்கு மோதல் ஏற்பட்டுச்சு அப்படின்றத சொல்லிருக்காங்க சரிங்களா. நிறைய மோதல்கள், நிறைய வயலன்ஸ் ஏற்பட்டுச்சு அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. ஓகே, வேளர் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு போரில் குறிப்பாக இந்த வார்த்தையை எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போர் பேட்டிலில் வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு பேட்டிலில் போயிட்டு ஒரு போர் நடக்கும்போதுட்டு ரொம்ப கரேஜியஸாக ரொம்ப வீரமாக வந்து செயல்படுறது தான் அவங்கள தான் வேளர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. ஹி ஆல்சோ டிஸ்பிளைடு கிரேட் வேளர் இந்த ஃபீல்டு அப்படின்னா, அவர் வந்து ஃபீல்டில் இந்த இடத்துல ஃபீல்டு அப்படிங்கிறத பேட்டில் ஃபீல்டு அப்படிங்கிறதையும் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை அவரோட துறை அப்படிங்கிறதுலையும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அந்த பேட்டில் ஃபீல்டுலேயும் நான் சொல்கிறேன், அவர் வந்து ஒரு சிறந்த தனித்தன்மையான வீரத்தை வந்து வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஹிஸ்டரி சீட்டர் இவர் பேர் எனக்கு மறந்துச்சு, நம்ம எடிட்டோரியல்ல படிச்சோம் இல்லையா, அவர் எத்தனையோ கேஸ், 60 கேஸ் அவர் மேல இருந்துச்சு இல்லையா, அவரை கூட சுட்டு கொண்டுட்டாங்க போலீஸ் சேர்ந்து.
ஸோ ஓகே ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு பர்சன் வந்து அதிகமான கிரிமினல் ரெக்கார்டு வந்து வச்சிருக்கிறாங்க அட்டாட்டையாக வச்சுருப்பாங்க நிறையா அவங்கள தான் வந்து ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அப்படிம்பாங்க ஷீட்டர் ஹிஸ்ட்ரி ஷீட்டர் ஓகே அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க த கமிஷனர் செட் பாரத் வாஸ் அ ஹிஸ்ட்ரி ஷீட்டர் ஹூ சர்வ்ட் ஒன் இயர் சென்டென்ஸ் இன் திஹார் ஜெயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கமிஷனர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி பாரத் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர் ஓகேவா நிறைய கிரிமினல் ரெக்கார்டுடைய ஒரு பர்சன் அவர் வந்து ஆல்ரெடி திஹார் ஜெயிலில் வந்து ஒரு வருஷம் வந்து ஜெயிலில் இருந்திருக்காரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரிங்களா எமர்சியேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது அப்னார்மலா ஒல்லியா வீக்கா ரொம்ப தின்னா இருக்கு பார்த்தீங்களா அவங்களதான் வந்து எமர்சியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்துட்டு சில சமயம் ஒரு விஷயம் வந்து ரொம்ப மெலிஞ்சிக்கிட்டே போகுது ஒரு விஷயம் வந்து மக்கள் மனசுல இருந்து மறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னா அந்த இடத்துல எமர்சியேஷன் யூஸ் பண்ணுவாங்க ஓகே இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க பிகாஸ் சம் சிக் அனிமல்ஸ் ரெஃப்யூஸ் டு ஈட் மெனி ஆஃப் தம் பிகம் எமர்சியேட்டட் அப்படின்றாங்க ஸோ இந்த உடம்பு சரியாத நிறைய அனிமல் வந்து சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சிருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அடம் பிடிச்ச அனிமல்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஒல்லியா தின்னா அப்நார்மலாக ரொம்ப ஒல்லியாயிட்டே இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இது வந்து டைரக்டாகவும் யூஸ் பண்ணலாம் இன்டைரக்டாக சில விஷயங்கள் வந்து மெலிஞ்சிட்டே வருது அப்படிங்கிற போதும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் வந்து அலாமிங் அலாமிங் அலாமிங்னா என்னன்னு சொல்லி பார்த்துருவோமா அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தானது ரொம்ப கவலைக்குரியது வரியிங் அப்படிங்கிறது தான் அலாமிங் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் பாருங்க இட் வாஸ் ஆல்வேஸ் எக்ஸைட்டிங் இன் அலாமிங் வே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து சொல்றாங்க இது வந்து ரொம்ப நம்ம வந்து எதிர்பார்க்க ரொம்ப ஆசையாக பார்க்கக்கூடிய ஆனால் ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஏதோ ஒரு விஷயத்தை மீன் பண்ணி இப்படி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அலாமிங் அப்படின்னா ஆபத்தானது ரொம்ப கவலைக்குரியது அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஆம்புஷ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா பதுங்கி இருந்து அட்டாக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அதுதான் ஆம்புஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் பாருங்கள் 2 soldiers were killed in a terrorist ambush அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ 2 வீரர்களை வந்து இந்த மாதிரி டெரரிஸ்ட் வந்துட்டு பதுங்கியிருந்து தாக்கி கொண்டுட்டாங்க சரிங்களா அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பதுங்கியிருந்து தாக்குதுறது தான் ஆம்புஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எக்ஸ்டார்ஷன் அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிரட்டி பணம் பறிக்கிறது மிரட்டி பணம் பறிப்பாங்க பார்த்தீங்களா அதுதான் வந்து எக்ஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள் த கிரிமினல்ஸ் எக்ஸ்டார்டட் லார்ஜ் சம்ஸ் ஆஃப் மனி ஃப்ரம் தேர் விக்டிம்ஸ் அப்படின்றாங்க ஸோ ஏதோ பாதிக்கப்பட்டவங்க கிட்டேருந்து இல்லை அவங்க யாரையாவது ஏற்கனவே தொல்லை பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க கிட்டேருந்து டார்ச்சர் பண்ணி மிரட்டி ஒரு பஞ்ச் ஆஃப் மனி ஒரு சம் ஆஃப் மனி வாங்கிக்கிட்டாங்க மிரட்டி பறிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க சரிங்களா இம்பேண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம் இம்பேண்ட் அப்படின்னா நடக்க போகிறது அபவுட் டு ஹேப்பன் என்ன நடக்க இருக்கோ வரவிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை தான் வந்து இம்பேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இட் சீம்டு தட் நத்திங் குட் ப்ரிவென்ட் த இம்பேண்டிங் டிசாஸ்டர் ஸோ வரக்கூடிய அந்த டிசாஸ்டர் பேரிடரை வந்துட்டு தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ப்ரிவெண்ட் பண்ண முடியாது அப்படின்றது எது நினச்சாலும் வரக்கூடிய அந்த டிசாஸ்டரை தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க சரிங்களா மார்பிட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமற்ற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அன்ஹெல்த்தி மென்டல் ஸ்டேட் அதுதான் வந்து மார்பிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி பாருங்க சம் பீப்புள் ஹாவ் அ மார்பிட் ஃபேசினேஷன் வித் கிரைம் அப்படின்றாங்க சில பேர் வந்து என்ன சொல்றது சில பேர் வந்து தன்னோட ஹேபிட்டை இந்த மாதிரி தன்னோட ஆசையை வந்து இந்த மாதிரி ரொம்ப கிரைமான டேஞ்சரஸான விஷயங்களில் தான் வச்சுருப்பாங்க ஸோ அது வந்து ஒரு அன்ஹெல்த்தி பிஹேவியர் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க சரிங்களா அந்த மாதிரி ஒரு ஃபேசினேஷன் வந்து ரொம்பவே அன்ஹெல்த்தியான ஒரு ஆட்டிடியூட் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ மார்பிட் அப்படின்னா ஒரு அன்ஹெல்த்தி மென்டல் ஸ்டேட் ஒரு ஆட்டிடியூட் மெலவெலண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் மெலவெலண்ட் அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது இது எப்படி சொல்றது தீங்கு விளைவிக்கிற ஒரு விஷயம் ஓகேவா மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு தெரிஞ்சாலும் அது பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த தீங்கு விளைவிக்கிற ஒரு விஷயத்தை தான் மெலவெலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் பாருங்க உங்களுக்கு புரியும் நவ் ஐ ரீகால் எவ்ரி டீடைல் ஆஃப் தட் மீட்டிங் அண்ட் இன் மை மைண்ட் கேவ் ஹிம் த மோஸ்ட் மெலவெலண்ட் அண்ட் பெட்டர் ரிப்ளைஸ் அப்படின்றாங்க ஏதோ ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து என்னைக்கோ நடந்த அந்த மீட்டிங் வந்து அதை நினச்சி பார்க்குதான் ரீகால் பண்ணி பார்க்குதான் தன்னோட மைண்டில் ஸோ தன்னோட மைண்டில் அவருக்கு யாரோ மேபி அவங்க டீம் லீடர் பாஸாக இருக்கலாம் அவங்களுக்கு வந்து ரொம்பவே கசப்பான ரொம்பவே மெலவெலண்ட் ரொம்பவே என்ன சொல்கிறது தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயங்களை வந்து இது நினச்சி பார்த்துக்குதான் ஸோ அங்கே ரிப்ளை பண்ண முடியாது இல்லையா மீட்டிங்லாம் அதனால் இங்கே வந்து அவருக்கு அந்த மாதிரியான ரிப்ளைஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்களா சரிங்களா ஸோ மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்கிறத நினைக்கிறது செய்கிறது தான் மெலவெலண்ட் பெர்பெச்சுவேட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிலைத்திருக்கிறது ஒரு விஷயம் நிலைச்சிருக்கு அப்படின்னா அதை தான் வந்து பெர்பெச்சுவேட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பாருங்கள்
வி மஸ்ட் நாட் பெர்பெட்வேட் த ரிலீஜியஸ் டிவிஷன் ஆஃப் த பாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிலீஜியஸ் நம்மளோட மதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மதம் அந்த பிரிவுகள் கடந்த காலத்தில் இருந்ததையே இன்னமும் நிலச்சிக்கிட்டு அதுலேயே நம்ம இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. பிகாஸ் நாட் பெர்பெட்வேட்னு கொடுத்துருக்காங்களே, அப்போ நிலச்சிருக்கணும்னு நினைக்கக்கூடாது, நம்ம நிலச்சிருக்கக்கூடாது அந்த விஷயங்களில் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, கதை எதோட ஸ்டாப் பண்ணனே மறந்து போச்சு இல்லையா, எதோட ஸ்டாப் பண்ணேன், கமெண்ட்ல வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா போட்டு சில சமயம் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் லேட்டா போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அதுல நிறைய பேர் தொடர்ந்து அது எப்போ போட்டாலும் சரி அந்த ஒரு கமெண்ட் அந்த ஒரு பாசம், ஓகே பாசம் வந்து எடிட்டோரியல் மேலதான் இருக்கும், ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா அந்த ஒரு டிட்டர்மினேஷன் கண்டினியூஸா படிக்கணும் அப்படிங்கிற உங்களோட எண்ணம் வந்து உண்மையிலே பிரமிப்பானதுதான். யார் யாரெல்லாம் அப்படி படிக்கிறீங்களோ கண்டிப்பா உங்களோட எல்லா விஷயம் வந்து நடக்கணும். ஸோ கண்டிப்பா நிறைய பேர் நிறைய மனநிலைமையில நம்ம படிப்போம். சில பேர் வந்து ரொம்ப கஷ்டத்துல படிப்பீங்க, இல்ல எல்லாமே இருக்கும், எக்கனாமிக்கலா செட்டில் ஆயிருப்பீங்க, ஆனா அந்த மன உளைச்சல் இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அப்படிலாம் இல்லாம கூட நிறைய பேர் தன்னோட கோல் இதான் அச்சீவ் பண்ணுங்கிறதுக்காக நிறைய பேர் படிப்பீங்க இல்லையா. ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு என்ன சொல்றது, நீங்க எதை நினைச்சு ஓடிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் கண்டிப்பா நடக்கணும். ஸோ எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோம், நம்மளோட ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி ப்ரே பண்ணிப்போம். சரியா, ஓகே இப்ப நம்ம வந்து போயிடுவோம், அவ்வளவுதான் கதை, எனக்கு பேச தெரியல என்னன்னு, அடுத்த தடவைலாம் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துறேன். கொயர்சிவ், கொயர்சிவ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். அப்படின்னா கட்டாயப்படுத்துதல், ஃபோர்ஸ் பண்ணுறது ஒரு விஷயத்த, அதை தான் வந்து கொயர்சிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள், த பிரசிடென்ட் ரிலைட் ஆன் த கொயர்சிவ் பவர்ஸ் ஆஃப் த மிலிட்ரி அப்படின்றாங்க. ஸோ வந்துட்டு பிரசிடென்ட் வந்துட்டு முழுக்க முழுக்க இந்த மாதிரி மிலிட்ரியோட அந்த சப்போர்ட், மிலிட்ரியோட அந்த பவர் நம்பி தான் இருக்கிறாராம், ரிலைட் ஆன் தட், அதை நம்பி தான் இருக்காராம். ஸோ அந்த ஒரு கட்டாயத்தில் தான் பிரசிடென்ட் இருக்காரு அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா, பெட்ரிஃபை, பெட்ரிஃபை அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். பெட்ரிஃபைனா யாரோ ஒருத்தர் வந்துட்டு என்ன சொல்றது, பயமுறுத்துறது, அவங்கள நகர விடாம பேச விடாம யாரோ ஒருத்தரை வந்து போய் பயமுறுத்துறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து பெட்ரிஃபை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இட் டுக் இட் ஆல் இன் ஃபார் அ ஃபியூ மூமெண்ட்ஸ் அண்ட் இட் பெட்ரிஃபைட் மீ. பார்க்கும்போது அதெல்லாம் கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் நொடி தான் நடந்த மாதிரி இருக்கு எனக்கு, ஆனால் அது என்னை ரொம்ப பயமுறுத்திருச்சு, பெட்ரிஃபைட் மீ ரொம்ப பயமுறுத்திருச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஹாஸ்டிலிட்டி, ஹாஸ்டிலிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விரோதம், ஓகேவா, ஒரு விரோதமான இருக்கிறது, விரோதியாக விரோதமாக இருக்கிறது தான் வந்துட்டு ஹாஸ்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி பாருங்க, த டவுன்ஸ் பீப்புள் ஷோட் ஓப்பன் ஹாஸ்டிலிட்டி டு அவுட்சைடர்ஸ், வா ஓ சாரி, ஹாஸ்டிலிட்டி டு அவுட்சைடர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஏதோ ஒரு டவுன் பீப்புள் இருக்காங்க, அவங்க வந்து எப்போவுமே வெளியிலேருந்து யாராவது வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு அன்ஃப்ரெண்ட்லினஸ்ஸாக தான் இருப்பாங்க, ஒரு விரோதியான ஒரு விரோதமான பிஹேவியரை தான் வந்து ஷோன் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ட்ரான்குவிலிட்டி, ட்ரான்குவிலிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமைதி, ஸ்டேட் ஆஃப் பீயிங் காம், ஓகேவா, அதுதான் வந்து ட்ரான்குவிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த ஒன் திங் ஹி விஷ்டு ஃபார் வாஸ் ரெஸ்ட், ட்ரான்குவிலிட்டி அண்ட் ஃப்ரீடம். யாரோ ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து ரொம்பவே விரும்பினது, ஆசைப்பட்ட விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட், ஓய்வு, ட்ரான்குவிலிட்டி, ரொம்ப காமாக இருக்கிறது, அப்புறம் ஃப்ரீடம், ஓகேவா, ரொம்ப ஃப்ரீடமாக இண்டிபெண்ட்டாக இருக்கிறது தான் அவன் விரும்பின விஷயம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கன்சென்சஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், ஒரு ஜென்ரல் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம், அதாவது ஒருமித்த கருத்து, எல்லாரும் சேர்ந்து ஒரு சேர சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒருமித்த கருத்து தான் கன்சென்சஸ் அப்படிம்பாங்க. ஓகே, இதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிபப்ளிகன்ஸ் அண்ட் டெமோக்ரேட்ஸ் அக்ரி ஆன் லாங்குவேஜ் ஃபார் அ பில் அப்படின்றாங்க. ஏதோ ஒரு லாங்குவேஜ்க்கான ஒரு பில் வந்துட்டு அந்த பார்லிமெண்ட்டில் இருக்கிற அந்த டெமோக்ரேட்ஸ் எல்லாரும் ஒத்துக்கிட்டு ஒரு சேர வந்து அந்த பில் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸ்டேட்டஸ் குவாண்டி, ஸ்டேட்டஸ் குவாண்டி அப்படின்னு சொல்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற நிலைமை இல்லாமல், அதாவது முன்னாடி ப்ரீவியஸ்லி எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு போகணும், அந்த ஸ்டேட்டை பற்றி பேசுகிறோம், அந்த நிலைமைக்கு பழைய நிலைமைக்கு போகிறது அப்படிங்கிறத ஸ்டேட்டஸ் குவாண்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள், தெர் ஆர் பவர்ஃபுல் ஃபோர்ஸஸ் ஆர் கிவிங் ஃபார் த ரிட்டர்ன் டு த ஸ்டேட்டஸ் குவாண்டி அப்படின்னா, நிறைய பேர், நிறைய பவர்ஃபுல் ரிசோர்ஸஸ், நிறைய பவர்ஃபுல் ஃபோர்ஸஸ் எல்லாருமே வந்துட்டு ஆர்கியூ பண்ணுறாங்களா என்னென்ன, ஏதோ ஒரு விஷயம் வந்து திரும்ப பழைய நிலைமைக்கு போகணும், திரும்ப நம்ம வந்து பழைய இடத்துக்கு போகணும், ப்ரீவியஸ்லி எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்றதுக்கு ஆர்கியூ பண்ணுறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை மேக்ஸிமம் வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம், பழைய இடத்துக்கு போகணும், பழைய பிளேஸ்க்கு போகணும், இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப சண்டையாக இருக்குது, திரும்ப பழைய நிலைமை எப்போ வரும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நியூஸ் வருது அப்படின்னா அங்கே நீங்கள் இந்த வேர்ட் பார்க்கலாம். அக்யூஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துருவோமா, அப்படின்னா ஒருத்தவங்களை பார்த்தா அவங்க தப்பானவங்க, ராங் பர்சன், இல்லீகல் அப்படின்னு ஒருத்தவங்க மேலே குற்றம் சாட்டுறது தான் வந்து அக்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள், இட் ஹேட் ப்ரொவைடட் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஹிம் டு அக்யூஸ் ஹர் ஆஃப் பீங் அன்ஃபைத்ஃபுல் அப்படின்னா, இவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கான் ஒருத்தனுக்கு, என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து உண்மையாக இல்லாதவ அப்படின்னா அவளை குற்றம் சாட்டுறதுக்கு ஒருத்தனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கான், அது யாருன்னு எனக்கு தெரியாது, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்துட்டு அக்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
அடுத்து டிஃப்ளெக்ட். டிஃப்ளெக்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு விஷயம் போயிட்டே இருப்போம், ஒரு டைரக்ஷனில் போயிட்டே இருப்போம், அதுலேருந்து ஒருத்தங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி வேறு திசைக்கு மாற்றி விட்டுறது. ஸோ அந்த திசையை மாற்றி விட்டுறது, அது ஒரு நம்ம நம்ம போயிட்டுருக்க திசையிலேருந்து மாறதும் சரி, நம்ம போயிட்டுருக்க சில விஷயம் ஒரு கோலை நோக்கி போவோம், அங்கேருந்து டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுறது நம்மளை, அதுதான் வந்துட்டு டிஃப்ளெக்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிள், டோன்ட் ட்ரை டு டிஃப்ளெக்ட் மீ ஃப்ரம் மை இன்டென்ஷன். ஸோ என்னோட உறுதி, என்னோட இன்டென்ஷன்லேருந்து என்ன நீ திசை திருப்பாத, டிஃப்ளெக்ட் பண்ணாத, அதுக்கு முயற்சிக்காத அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சப்ஸ்டான்டிவ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கணிசமான, உண்மையான அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? உண்மையான எக்ஸாக்ட் மீனிங் பார்த்தீங்கன்னா உண்மையான, ஹேவிங் எ ஃபர்ம் பேசிஸ் இன் ரியாலிட்டி அண்ட் ஸோ இம்பார்ட்டன்ட் கன்சிடரபிள். அதான் சொன்னேன்ல, கணிசமான, இன்னொன்று வந்து உண்மையான. ஓகேவா? இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள், தேர் இஸ் நோ சப்ஸ்டான்டிவ் ரீசன் டு சேஞ்ச் த லா அப்படின்னா, ஒரு உண்மையான ஒரு எந்த ரீசனும் இல்லை, ஒரு கணிசமான அட்லீஸ்ட் குறைஞ்சபட்ச உண்மை கூட ரீசன் கூட இந்த விஷயத்தில் இல்லை. ஸோ டு சேஞ்ச் த லா, சட்டத்தை மாற்றுறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை, ஒரு ரீசனும் இல்லை அப்படிங்கிறத எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரிவோக். ரிவோக் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலாக ஒரு விஷயத்தை வந்து ரத்து செய்கிறது, கேன்சல் பண்ணுறது, அதை தான் வந்து ரிவோக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பாருங்கள், த ஜட்ஜ் ரிவோக்ட் ஹர் டிரைவர்ஸ் லைசன்ஸ் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் ஒருத்தி, ஓகேவா, யாரோ ஒருத்தி அவங்களோட டிரைவர்ஸ் லைசன்ஸை வந்து ஜட்ஜ் வந்து கேன்சல் பண்ணிட்டார். ஓகேங்களா? கேப்ரிஷியஸ். கேப்ரிஷியஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி சலன புத்தின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதாவது சடனாக சேஞ்ச் ஆவாங்க, எப்போ என்ன மூடில் இருப்பாங்கன்னு தெரியாது இல்லையா, அதை தான் வந்து கேப்ரிஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள், எ சைல்ட்ஸ் மூட் இஸ் கேப்ரிஷியஸ். ஆமாம் தானே, குழந்தை, சின்ன குழந்தைங்களோட மூடு வந்துட்டு எப்போவுமே ஒரு நிலமையில இருக்காது, சிரிக்கும், திடீர்னு முறைக்கும், அழுகும், என்ன வேணால் பண்ணுவது. ஓகேவா? ஸோ அதுதான் கேப்ரிஷியஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். டயர். டயர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப சீரியஸ், அர்ஜென்ட், ரொம்ப சீரியஸான விஷயம், ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம் அப்படின்றது தான் டயர் அப்படின்னு சொல்லுவாங்க. தீஸ் பீப்புள் ஆர் இன் டயர் நீட் ஆஃப் ஹெல்ப் அப்படின்னா, ஏதோ ஒரு மக்களை காட்டி சொல்கிறாங்க, இந்த பீப்புள் வந்து ரொம்பவே அர்ஜென்ட்டான எக்ஸ்ட்ரீம் ஒரு ஒரு நீடில் இருக்காங்க, ஒரு ஹெல்ப் கேட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, அஸ்டாலிஷிங் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துருவோமா. அஸ்டானிஷிங் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு சர்ப்ரைசிங் மேட்ரு நடக்குது அப்படின்னா, அதை தான் வந்து அஸ்டானிஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ சர்ப்ரைஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரீம் சர்ப்ரைஸ், வியக்க வைக்கிறது. அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹி ஷோட் அன் அஸ்டானிஷிங் லேக் ஆஃப் கன்சர்ன் ஃபார் அதர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இவன் வந்து ரொம்பவே வியக்கத்தக்க, ஒரு அக்கறை செலுத்தாத ஒரு பர்சனாக இருக்கான் மற்றவங்க மேலே அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே வந்து நெகட்டிவ்ல இவனை பற்றி சொல்லியிருக்காங்க, அந்த அளவுக்கு வியக்கத்தக்கனா அது நல்ல வழியில் கூட இல்லை, அந்த மாதிரி பார்த்ததே இல்லை, இவனை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை, அதுவும் வியக்கத்தக்க ஒரு வாக்கியம் தானே. ஸோ அந்த மாதிரி. சரிங்களா? ஓகே, ஸ்டார்ட்லிங். ஸ்டார்ட்லிங் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திடுக்கிடும் தகவல்கள் வெளிவருது அப்படின்னு சொல்லுவாங்க நிறையா நம்ம நியூஸ்லலாம், அந்த திடுக்கிடும் அதான் ஸ்டார்ட்லிங், வெரி சர்ப்ரைசிங். ஓகேவா? அந்த அஸ்டானிசிங் இதுவும் சினனிம். ஓகேவா? ஸோ சேம் மீனிங் தான். இதோட எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸ்டார்ட்லிங் நியூ எவிடன்ஸ் கேம் டு லைட் டியூரிங் த ட்ரையல் அப்படின்றாங்க. ஸோ ஒரு ட்ரையல் பார்க்கும்போதே நிறைய நியூ எவிடன்ஸ் வந்து வெளிச்சத்துக்கு வந்துருச்சு, நிறையா திடுக்கிடும் ரகசியங்கள் வெளியில் வந்துருச்சு அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கிரிடலிட்டி. கிரிடலிட்டி அப்படின்னா என்னன்னா, நம்பகத்தன்மை, ஒரு விஷயத்த வந்து நம்பலாமா வேணாமா, போகலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி, நம்பலாமா வேண்டாமா இருக்கும் இல்லையா, அந்த நம்பகத்தன்மையை தான் வந்து கிரிடலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எ லிட்டில் கிரிடலிட்டி ஹெல்ப்ஸ் ஒன் ஆன் த்ரூ லைஃப் வெரி ஸ்மூத்லி அப்படின்றாங்க. ஸோ ஒரு சின்ன நம்பகத்தன்மை ஒருத்தனோட வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகிறதுக்கு வழிவகை செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்பா, ஸோ டயர்ட். இன்ஆப்டிடியூட். இன்ஆப்டிடியூட் அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆப்டிடியூட் வச்சுக்கோங்க ஞாபகத்துக்கு, ஆப்டிடியூட் நிறைய பேருக்கு வராது இல்லையா, ஸோ அது வந்து ஒரு லேக் ஆஃப் ஸ்கில் தானே, நமக்கு அந்த எபிலிட்டி இல்லை தானே, அதுதான் வந்து இன்ஆப்டிடியூட். ஓகேவா? ஸோ இன்ஆப்டிடியூட்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் ஸ்கில் ஒரு எபிலிட்டி வந்து இல்லாமல் இருக்கிறது, அதுதான் வந்துட்டு இன்ஆப்டிடியூட். இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹி அஷ்யர்ஸ் ஆஸ் தட் ஹிஸ் டியூட்டர் டிட் நாட் கம்ப்ளைண்ட் ஆஃப் எனி இன்ஆப்டிடியூட் ஆஃப் ஹிம் அப்படின்றாங்க. ஸோ அவன் உறுதியாக சொல்கிறானா, என்னோட டியூட்டர் வந்து என்னை பற்றி எந்த எனக்கு வந்து திறமையே இல்லைன்ற மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணலை என் மேலே அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறான் அப்படிங்கிறத எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. ரெட்ரிபியூஷன். ரெட்ரிபியூஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பனிஷ்மெண்ட் வந்து ஒருத்தவங்க மேலே வந்து கொடுக்குறது, அதாவது அதுவும் எந்த மாதிரினா பழிவாங்குதல் உணர்ச்சியோட, நீ பண்ணலை உனக்கு நான் திரும்ப பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணுறது, அந்த பழிவாங்குதலோடு பண்ணக்கூடிய ஒரு ரிவெஞ்ச் அப்படின்னு கூட வச்சுக்கலாம், அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. ஸோ ஹி டிசைடட் டு பேக் டவுன் அண்ட் ஃபியர் ஆஃப் வயலண்ட் ரெட்ரிபியூஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு வயலண்டான பழிவாங்குதல் திரும்ப வச்சு செஞ்சுட்டு இருப்பாங்க போல, ஸோ அந்த ஒரு விஷயத்தை பார்த்து பயந்து அவர் வந்து பின்வாங்கிட்டார், பேக் டவுன், பின்வாங்கிறதுன்னு முடிவெடுத்துட்டாரு. ஓகேவா? ஹி டிசைடட் டு பேக் டவுன் அப்படிங்கிறத எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஓகே, சார்டட். சார்டட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துருவோம்.
சார்டட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோசமான ஓகேவா ஒரு டிஸ்ஆனரபிள் ஆக்ஷன், ஒரு இம்மாரல் ஆக்ஷனில் இன்வால்வ் ஆகுறது. அதான் ஒரு ஜென் நீங்கள் ஒரே வார்த்தையில் ஞாபகம் வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மோசமான ஓகேவா, அதான் சார்டட். ஓகே, ஆப்வியஸ்லி தே தாட் தெர் வாஸ் சம்திங் சார்டட் டு ஹைட். ஓகே, ஒருத்தவங்க ஒருத்தருங்க அந்த தே ஓகேங்களா, சில பேர் நினைக்கிறாங்க அந்த மாதிரி இவ வந்து ஏதோ மறைக்கிற அளவுக்கு ஒரு மோசமான சம்பவத்தை இருக்குது, அதனால அவன் மறைக்க பார்க்குறான் மறைக்கிறான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா, ஏதோ ஒன்று இருக்குது அது மோசமானது போல், அதான் அதை மறைக்கிறான் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்களாம் ஓகேவா, அப்படிங்கிறத எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஓகே, சார்டட் அப்படின்னா மோசமான. ப்ராபர்ட்டி, ப்ராபர்ட்டி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நேர்மை, ஒரே வேர்ட் நேர்மையா, ஒரு ஒரு ஹானஸ்ட் பிரின்சிபல்ஸ், அதுதான் வந்து ப்ரோபிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரோபிட்டிக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பாருங்க, ரெட் கலர் இருக்கு. த பர்சன் ஹூ ரிட்டர்ன் த ஸ்டோலன் நெக்லஸ் டு த போலீஸ் ஷோட் அ கிரேட் டீல் ஆஃப் ப்ரோபிட்டி அப்படின்றாங்க. ஒருத்தர் வந்துட்டு திருட்டு போன ஒரு நெக்லஸ் எடுத்துட்டு வந்து போலீஸ்ட்ட ஒப்படைச்சது வந்து ரொம்பவே அவரோட நேர்மையை வந்து எடுத்து காட்டுது அப்படிங்கிறத எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா, எக்ஸம்ப்ளரி, எக்ஸம்ப்ளரி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு தெரியும். எக்ஸம்ப்ளரி அப்படின்னா முன்மாதிரியா, மற்றவங்களுக்கு முன்மாதிரியா இருக்கிற வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ், அதுதான் வந்து எக்ஸம்ப்ளரி ஓகேவா. அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க, த சப்போர்ட் ப்ரொவைடட் வாஸ் எக்ஸம்ப்ளரி இன் ஆல் ஏரியாஸ் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்கு ஒரு விஷயத்துக்கு, அது வந்து எல்லா ஏரியாவுக்கும் ஒரு முன்மாதிரியா இருக்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான சப்போர்ட் கிடைச்சிருக்கான் ஏதோ ஒரு விஷயத்துக்கு, அதை தான் இங்கே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இம்ப்யூனிட்டி, இம்ப்யூனிட்டி அப்படின்னா வந்துட்டு தண்டனைன்னு அர்த்தம். இம்பன்னா என்னன்னு நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, வரவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஓகே, இங்கே வந்து இம்ப்யூனிட்டி அப்படின்னா தண்டனை அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா, ஓகே, மாத்திரத்துக்கு மறந்துடுறேன். ஓகே, இம்ப்யூனிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்டனை ஓகேவா. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, ஹி ஹேட் இம்ப்யூனிட்டி ஃப்ரம் த லா எனிவே அப்படின்னா, அவன் ஏதோ ஓகே அந்த சட்டத்துக்கு இவனுக்கு கண்டிப்பாக வந்து தண்டனை கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது, தண்டனை கிடைச்சிருச்சு ஏதோ ஏதோ ஒரு வழி ஓகே அவனுக்கு வந்து சட்டத்தில் தண்டனை கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. சாரி, இம்ப்யூனிட்டினா தண்டனையிலேருந்து விலக்கு கிடைச்சிருது, விலக்கு கிடைச்சிருது ஓகேவா. அதாவது ஃப்ரீடம் ஃப்ரம் த இன்ஜீரியஸ் கான்சிக்வன்ஸ் ஆஃப் அன் ஆக்ஷன்ஸ் ஓகே, ஏதோ ஒரு வழியில் வந்துட்டு அவனுக்கு விலக்கு கிடைச்சிருது, அதை தான் வந்து இம்ப்யூனிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரிபேலியன், ரிபேலியன் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது உங்களுக்கு, இந்த கிளர்ச்சியாளர்கள் இருப்பாங்க இல்லையா, ஆளுகின்ற அந்த சமுதாயத்துக்கு எதிராக செயல்படுவாங்க இல்லையா, அதுதான் வந்து கிளர்ச்சியாளர்கள். அந்த கவர்மெண்ட் மேபி தப்பாக இருக்கலாம், அதுக்கு எதிராக செயல்படுறவங்க அவங்க நல்லதே பண்ணாலும் தப்பு தான், கவர்மெண்ட் எதிர்த்து செயல்படுறதுனால அதை தான் வந்து ரிபேலியன்னு சொல்லுவாங்க. இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், த கிங்ஸ் ஆர்மி சப்ரஸ்டு த ரிபேலியன் அப்படின்னா, கிங்கோட ஆர்மி வந்துட்டு அந்த கிளர்ச்சியாளர்களை சப்ரஸ் பண்ணிடுச்சு, ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரூத்லெஸ், ரூத்லெஸ் அப்படின்னா என்னன்னா ரொம்ப முரட்டுத்தனமான ஒரு பிஹேவியர், மற்றவங்களுக்கு வந்து இரக்கம் காட்ட தெரியாத ஒரு முரட்டுத்தனமான பிஹேவியர் தான் வந்து ரூத்லெஸ் அப்படிம்பாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க, ஹி குட் பி ரூத்லெஸ் பட் வாஸ் நாட் ஹேபிச்சுவலி க்ரூயல் அப்படின்றாங்க. ஓகே, அவன் பார்க்கறதுக்கு பேசுறதுக்கு முரட மாதிரி தான் இருப்பான், ஆனால் வந்து அவன் வந்து அவனோட கேரக்டரே வந்து ரொம்ப கிரிமினல் தான் அப்படிங்கிறது கிடையாது, பார்க்கறதுக்கு முரட அப்படிதான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஹப்னாப், ஹப்னாப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுது உங்களுக்கு, ஒருத்தவங்களோட பழகிறதையும் ஒரு ஜென்ரல் மீனிங்கில் ஹப்னாப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்த பழகிறதே எப்படி பழகுவாங்கன்னா, தன்னோட ஸ்டேட்டஸை உயர்த்திக்கிறதுக்காக ஆல்ரெடி ஒரு ஹை பொசிஷனில் இருக்கவங்க கூட போய் பழக்கம் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க, அதுதான் வந்து ஹப்னாப் ஓகேவா. எக்ஸாக்டாக இதுதான், ஆனாலும் ஜென்ரலாக ஒரு பழக்கம் போய் ஒருத்தவங்க கூட பழகிறோம் அப்படின்னாவே அது ஹப்னாப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹி ஸ்பெண்ட் த ஃபர்ஸ்ட் டே ஹப்னாபிங் வித் த மேனேஜ்மெண்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அவன் வந்து தன்னோட முதல் நாளை வந்து மேனேஜ்மெண்ட்டோட ஒட்டி உறவாடி வச்சுக்கிட்டான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, டாப்பிள், டாப்பிள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு கிரிப்பில் இருந்து ஃபால் ஆகுறது, ஒரு ஸ்டடியாக இல்லாமல் டு லூஸ் பேலன்ஸ் ஓகேவா, ஃபால் டவுன் ஆகுறது, ஒரு கிரிப் இல்லாமல் கீழே விழுந்துருது, அதை வந்து டாப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள், த மெய்ட் லாஸ்ட் ஹர் பேலன்ஸ் அண்ட் டாப்பிள் தி ஓவர் அப்படின்னா, மெய்ட் சர்வெண்ட் அந்த வேலைக்காரங்களோ வேலைக்காரி அவங்க வந்துட்டு அவளோட பேலன்ஸை இழந்துட்டு கீழே விழுந்துட்டா, டாப்பிள் டு ஓவர், ஃபால் டவுன், ஃபெல் டவுன், அதுதான் வந்துட்டு டாப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசென்ட்மெண்ட், ரீசென்ட்மெண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கோவம் வரும் பார்த்தீங்களா, அதாவது உங்களுக்கு பிடிக்காத ஒன்றை செய்ய சொல்லி வற்புறுத்தும் போது யூல் ஹாவ் ஆங்கர் இட், அப்போ உங்களுக்கு கோவம் வரும் பார்த்தீங்களா, அதுதான் ரிஸ்கா. அதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பாருங்கள், ஹி இஸ் ஃபில்டு வித் ரீசென்ட்மெண்ட் அட் ஹிஸ் பாஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அவன் வந்து தன்னோட வேகத்தை ஆத்திரம் வந்து ஃபுல்லாக அவங்க பாஸ் மேலே ஃபில் பண்ணி வச்சுருக்கா அவன் ஓகே, அவன் வந்து தன்னோட அந்த கோவத்தை ஆங்கர் அவங்க பாஸ் மேலே நிறைய ஆங்கர் வந்து அவன் வச்சுருக்கான் அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸ் சொல்லுது. பா, ஐ அம் கம்ப்ளீட்லி தேர்ட். ஓகே, மார்ஷலிங், மார்ஷலிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா
எப்படி சொல்றது, ஒரு விஷயத்த ஒரு ஏதோ ஒன்று வந்து கம்ப்ளீட்டாக ஆர்டராக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, அசம்பிள் பண்ணி வைக்கிறது தான் மார்ஷலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க, ஹிஸ் ஸ்கில் இன் மார்ஷலிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஹிஸ் கிளியர்னஸ் ஆஃப் டிக்ஷன் வேர் மார்வலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவனுக்கு யோசிக்க தெரிஞ்ச தன்னால் முடிஞ்ச அந்த இமேஜினரி ஃபேக்ட்ஸ், அந்த இமேஜினரி விஷயங்களெல்லாம் அழகாக வந்து ஆர்டர் பண்ணி செய்கிறதுல அவனை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அந்த ஸ்கில் வந்து உண்மையிலே அவன்கிட்ட இருக்கிறது ரொம்ப மார்வலஸ் ஆனது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபிலிப் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சம்திங் விச் ஆக்ட் அஸ் அ ஸ்டிமுலஸ், அதாவது என்ன தூண்டி விடுற மாதிரி, ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு ஒரு தூண்டுதலாக ஒரு பூஸ்ட் பண்ணுறத ஒரு பொருளாக இருக்கிறது தான் ஃபிலிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள், எ கட்டன் லெண்டிங் ரேட்ஸ் வுட் கிவ் அ ஃபிலிப் டு த ஹவுசிங் மார்க்கெட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ லெண்டிங் ரேட்டில் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டு, ஓகேவா, அந்த கடன் தர அந்த ரேட்டை வந்து குறைச்சது வந்து ஹவுசிங் மார்க்கெட் இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு ஒரு ஊந்துகோலாக ஒரு பூஸ்டாக இருந்துச்சு, ஒரு ஸ்டிமுலஸாக இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ லெண்டிங் ரேட், அந்த கடன் கொடுக்குற அந்த ரேட்டை வந்து குறைச்சிட்டா ஆட்டோமேட்டிக்காக ஹவுசிங் மார்க்கெட்டில் வந்து டிமாண்ட் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, டெஸ்பாண்டன்சி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறது, அப்படியே ஒரு நம்பிக்கையற்ற நிலையில் இருப்பாங்கல்ல, எதுவுமே வேண்டாம் எனக்கு அவ்வளோதான் அப்படின்னு, அவங்க கரேஜ், அவங்க வேகம், பிரேவ்னஸ் எல்லாமே போய் நம்பிக்கையெல்லாம் போயிருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு நம்பிக்கையற்ற நிலை, அதை தான் டெஸ்பாண்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள், வென் மை மைண்ட் டைட் ஐ லிவ்ட் இன் அ ஸ்டேட் ஆஃப் டெஸ்பாண்டன்சி ஃபார் ஓவர் அ இயர் அப்படின்றாங்க. மைண்ட் டைடுன்னா படித்தேன் நான், ஐயோ உண்மையிலே வேலை செய்யல போல மூலம், சாரி சாரி, வென் மை ஹஸ்பண்ட் டைட், ஓகே, அதாவது என்னோட கணவர் இருந்தபோது நான் வந்து ரொம்பவே ஒரு வருஷம் வரைக்கும் ரொம்பவே அந்த டெஸ்பாண்டன்சி ஸ்டேஜ், அதாவது ரொம்பவே நம்பிக்கையற்று ஒன்றுமே பண்ண முடியாத அந்த மாதிரி ஒரு கவலைக்கடமான நிலையில் இருந்தேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ரோட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அப்படி சொல்கிறது, எதிரியை நமக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தவங்க விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள ஒன்றுமே இல்லாமல் நான் பண்ணுறேன் பாரு, சூர்யா சொல்வார் இல்லை ஜில்லுன்னு ஒரு கதையில், செகண்ட் இயர்லேருந்து காலேஜ் என் கைக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரி, அதுக்கு மேலே எதிரியை வந்து ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு நிலைமையை கொண்டு வந்து விட்டுறது தான் வந்து ட்ரவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள், ஆஃப்டர் அவர் ஃபிஃப்த் கோல் த மேட்ச் பிகேம் அ ட்ரவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சாவது கோல் அடிக்கிற வரைக்கும் தான் மேட்சாக இருந்துச்சு, அஞ்சாவது கோல் அடித்த உடனே அது ஃபுல்லாக மேட்ச் ஃபுல்லாக எங்கள் கைக்கு வந்துடுச்சு, எங்கள் கண்ட்ரோல் கம்ப்ளீட்டாக வந்துடுச்சு, ஸோ அவங்கள கம்ப்ளீட்டாக டிஃபீட் பண்ணிட்டோம், ஆப்போசிட் டீம் முடியல இருந்தாலும் அந்த ஒரு நிலைமை கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறத அந்த சென்டென்ஸ் சொல்லுது. ஓகேவா, கிரீனர் பாஸ்டர்ஸ், கிரீனர் பாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு இடியம். ஓகேவா, கிரீனர் பாஸ்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நடக்குது, இல்லை ஏதோ ஒரு பிளேஸ்க்கு போகிறீங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளாக, உங்களுக்கு ப்ராஃபிட் வர மாதிரி, உங்களுக்கு பெனிஃபிட்டான இடத்துக்கு போகிறீங்க, உங்களுக்கு பெனிஃபிட்டான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதுதான் வந்து கிரீனர் பாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும், யூ கேன் குவிட் யுவர் ஜாப் அண்ட் சீக் எ கிரீனர் பாஸ்டர் எல்ஸ்வேர் அப்படின்றாங்க. ஸோ ஏதோ ஒரு அவள் வந்து கஷ்டப்பட்ட ஒரு வேலையில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவகிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த வேலையை விட்டு தொலைஞ்சிட்டு உனக்கு பிடிச்ச உனக்கு பெனிஃபிட் ஆகிற ஒரு வேலையை தயவு செஞ்சு தேடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ உனக்கு பிடிச்ச நமக்கு பெனிஃபிட்டான விஷயங்களை தான் வந்து கிரீனர் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலென்ட்லெஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன தான் நடந்தாலும் நான் அதை செஞ்சே தீர்வேன் அப்படின்னு எந்த இடத்துலையும் கிவ் அப் பண்ணாமல் தொடர்ந்து டிட்டர்மினேஷனோட போராடுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து ரிலென்ட்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள், ஷி ஹேட் ரிலென்ட்லெஸ் டிட்டர்மினேஷன் டு ஃபினிஷ் த ப்ராஜெக்ட் அப்படின்னா, அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப இடைவிடாது ஒரு டிட்டர்மினேஷனோட மன உறுதியோட பண்ணிட்டுருக்கா, பண்ணி முடிச்சிட்டா, ஃபினிஷ் த ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சிட்டா. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி அவள் அந்த ப்ராஜெக்டை பண்ணி முடிச்சா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கெலோஸ்னஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோமா, கெலோஸ்னஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்க மேலே வந்து ஒரு என்ன சொல்றது, பாசமே காட்டாமல் எப்போ பார்த்தாலும் க்ரூயலாக கிரிமினலாக நடந்துக்கிறது, மற்றவங்களை மதிக்காமல், அதுதான் வந்து கெலோஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள், த மேன் ஹூ ஸ்டோல் ஃப்ரம் த புவர் வாஸ் அ கெலோஸ் தீஃப் அப்படின்னா, என்ன சொல்கிறது, ஏற்கனவே அவங்க வந்து ஒரு புவர் பீப்புள், வறுமையில் வாடுறவங்க, அவங்கக்கிட்டே போய் திருடு பண்ணியிருக்கானா, அந்த திருடன் எப்பேற்பட்டவன், ரொம்ப கலோஸ்னஸ் பிஹேவியர், ரொம்ப கலோஸ் தீஃபாக தான் இருப்பான், க்ரூயல் பண்ணுறவங்க, மற்றவங்களுக்கு கெட்டது பண்ணுற ஒருத்தனாக தான் இருப்பான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அவெட் அப்படின்னா சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட எண்ணம் ஒரு வழியில் இருக்கும், அந்த எண்ணத்துலேருந்து லைட்டாக திரும்புறது, அதில் இருக்கிறதுலேருந்து திரும்பி பார்க்குறோம் பார்த்தீங்களா, முக்கியமாக எண்ணங்கள் கண்கள் இது ரெண்டையும், இந்த ரெண்டையும் சொல்லும் போது மட்டும்தான் அந்த அவர்ட் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி.
சரியா இப்போ உங்கள் கண் அப்படி இருக்கும், யாரையாவது பார்க்கணும் அப்படி சைடில் திரும்பி பார்ப்போம் இல்லையா, ஸோ அதை வந்து அவர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களோட எண்ணம் வந்து ஒரு சலனம் வரும்ல, நீங்கள் ஐயோ நான் படிச்சு தான்ப்பா ஆகணும் அப்படின்னு படிச்சுட்டே இருப்பீங்க, ஒரு வீடியோ பார்த்துட்டே இருப்பீங்க, கீழே ரெக்கமெண்டேஷனில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனலோட வீடியோ இருந்தால் ஒரு அவர்ட், அது உங்களுக்கு ஒரு திசையை திருப்பி விட்ருவோம் லைட்டாக, அதுதான் வந்து அவர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள், ஷுடன் அவர்ட் ஹர் கேஸ் திஸ் டைம் அப்படின்னா, அவள் வந்து இந்த டைம் அவளோட பார்வை இந்த கேஸ் அப்படின்னா அந்த அது என்ன சொல்கிறது இந்த சைட் அடிக்கிற மாதிரி பார்ப்பாங்க பார்த்தீங்களா, டீ அப்படியே நம்மளை அந்த பார்வையே மயக்கிறோம் அந்த மாதிரி ஒரு பார்வை தான் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தடவை அவள் அந்த பார்வை அந்த மாதிரி செலுத்துகிற அந்த பார்வையை வந்து திருப்பலை, மீன்ஸ் அவள் பார்க்குறா இந்த தடவை கரெக்டாக என்னை பார்க்குறா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா. டிஸ்குவைட், டிஸ்குவைட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். டிஸ்குவைட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அமைதியின்மையாக நம்ம மனசு இருக்கும் இல்லையா, ஒரு அமைதியாக இல்லாமல் நொய் நொய் நொய்னு நம்ம மனசு நமக்குள்ளே பேசிகிட்டே இருக்குமே, அதுதான் வந்து அமைதியின்மையாக இருக்கிறது தான் டிஸ்குவைட். அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த நாவல் இஸ் அ டென்ஸ் த்ரில்லர் தட் வில் டிஸ்குவைட் த ரீடர் அப்படின்றாங்க. ஸோ இந்த நாவல் வந்து ரொம்பவே த்ரில்லரான ஒரு நாவல், இது வந்து படிக்கிறவங்களை வந்து ரொம்ப அமைதியின்மையாக ஆக்கிரும், அந்த அளவுக்கு ஒரு த்ரில்லிங்கான நாவலாக அது அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. வேவர், வேவர் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படி சொல்கிறது உங்களுக்கு ஒரு இதுவாக இருக்க மாட்டாங்க, என்ன சொல்கிறது ஒரு நிலையாக இல்லாமல் அப்படி பண்ணலாமா வேண்டாமா, இப்போ கூட பரிதாபங்களில் ஒரு வீடியோ வந்துச்சு இருக்குமோ இருக்குமோ அப்படின்னு சுதாகர் சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி தான் ஹர் வாய்ஸ் வேவர்டு எக்ஸாம்பிள் அப்படின்னா, ஒரு நடுக்கத்தில் இருக்குது அவளே யோசிக்கல சொல்லலாமா வேணாமான்னு ஒரு ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே இருப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து வேவர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹர் வாய்ஸ் வேவர்டு அப்படின்னா நடுங்கிடுச்சு, அவள் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் ஆஃப் மைண்டில் இருக்கா சரிங்களா, அதுதான் வந்து ஹர் வாய்ஸ் வேவர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வி கம்ப்ளீட்டட், அது அந்த இம்பேண்ட் மட்டும் இன்னும் சாரி இம்ப்யூனிட்டி இம்ப்யூனிட்டி மட்டும் என்னங்கிறது நான் தெளிவாக பார்த்துட்டு உங்களுக்கு கீழே போடுறேன், கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது, அதை நான் கமெண்ட் செக்ஷனில் போடுறேன் சரிங்களா. ஓகே, இது வரைக்கும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா பா அடிச்சு காலையில் நீங்கள் கண்டிப்பாக அடுத்த தடவை நான் வீடியோ போடலனாலும் நீங்கள் கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணிடுவீங்க. ஸோ தேங்க்யூ பிரில்லியன்ஸ், அது மாதிரி கரெக்டாக படிச்சிருங்க, உங்களால் முடியலன்னா கூட ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு டேரெக்டாக எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு 10 வேர்ட் ஆகாது டெய்லியும் படிச்சுடுங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 70 வேர்ட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 60 வேர்ட்ஸாவது இருக்கும். ஸோ கீப் ரிவைசிங், அது மாதிரி நிறைய டெஸ்ட் போடுங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பாய் பிரில்லியன், சி யூ டுமாரோ.